இரட்டைப்பட்ட மனம்னா என்னன்னா, நீங்க ஆழ்ந்து பார்க்கலாம், உங்களுடைய மேல் மனம் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பின் மனம் ஒரு துக்கத்திலேயே இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டத்தை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு, காலையில வீட்டில் சண்டை போட்டுட்டு ஆபீஸ் போனீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒரு பாகம் மனம் ஆபீஸ்ல வேலை செய்யும், ஆனா இன்னொரு பாகம் மனம் வீட்டுக்கு சாயந்தரம் போய் என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் சொல்லலாம்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும். காலையில மறந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கார் ஓட்டும் பொழுது உங்களுடைய ஒரு மனம் வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, பிரேக் அமுத்துறது, இல்லை ஆக்சிலேட்டர் அமுத்துறது, சிக்னலுக்காக நிற்கிறது, இந்த எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கும். ஆனால் பின் மனம் ஏதாவது ஒரு ஆழமான ஒரு பிரச்சனையை எடுத்து அலசி ஆராய்ந்து யோசித்து கொண்டிருக்கும். அதனால தான் சில நேரத்தில் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு டிரைவ் பண்ணி போய் ஆஃபீஸில் காரை நிறுத்தினப்புறந்தான் உங்களுக்கு தெரியும், அரை மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்திருக்கீங்கன்னே. அந்த அரை மணி நேரமும் டிரைவ் பண்ணிங்கன்னே நினைவு இருக்காது. இரட்டைப்பட்ட மனம் தனக்குள் தொடர்ந்து தர்க்கத்தை நடத்தி கொண்டே இருக்கின்ற மனம். இங்கு கிருஷ்ணன் அதைத்தான் சொல்றாரு, மனதையும் புத்தியையும் நிலைநிறுத்து. எனக்குள் மனதை நிலைநிறுத்து, புத்தியை ஈடுபடுத்து, அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் ஐயமில்லைன்னு சொல்றார். ஆழமான விதர்க்கம் ஏற்படுமானால், குருவோட ஏற்படுற ஆழமான விதர்க்கம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எதையுமே நம்ப முடியாமல், எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகின்ற மனிதர்கள் தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆழமான துக்கத்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆழமான துக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்படி இல்லாம ஆழ்ந்த விதர்க்கத்தோடு இந்த சத்தியங்களை அணுகுவீர்களானால், விதர்க்கம்னா என்னன்னா ஃப்ரெண்ட்லியான லாஜிக், இனிமையான மனம் கடந்த லாஜிக், மனம் கடந்த தர்க்கம். மனசளவிலேயே செய்யறது சாதாரண தர்க்கம், எதிர்ப்புத்தன்மையோடு இயங்குவது குதர்க்கம், எல்லாவற்றையும் எதிர்ப்பது, எதுவாயிருந்தாலும் எதிர்ப்பது, பழிப்பது. நட்புத்தன்மையோடு இயங்குவது விதர்க்கம். மனதை கடந்து நட்புத்தன்மையோடு இயங்குகின்ற உணர்வு ஓட்டம், இந்த விதர்க்கத்தோடு இந்த சத்தியங்களை வாழ்ந்தீர்களானால் ரொம்ப அழகான சத்தியங்கள். என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து, அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் ஐயமில்லை. நான் சம்சயக ஐயம் இல்லைன்னு சொல்றார். இதோட சாரம் என்னன்னா, இந்த சூத்திரத்தின் மூலமாக கிருஷ்ணர் நமக்கு சொல்ல விரும்புகின்ற சாரம், வாழ்க்கையில் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் மீண்டும் 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 உங்கள் மனதை உங்களுக்குள் இருக்கின்ற அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள், உங்கள் புத்தியை உங்களுக்குள் இருக்கும் அமைதிக்குள் ஒன்றுபடுத்துங்கள். சில நேரத்தில் ரொம்ப ரேரா உங்களுக்குள்ள நடக்கும், உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையையும் நீங்கள் ஆழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு அனாயாசமான சுகம், ஒரு அனாயாசமான சுதந்திர மன உணர்வு ஏற்படும். இந்த ஆழமான ஒரு அமைதி தன்மை ஏற்படும். துக்கத்திலே இழிவடைந்து பல துக்கங்களாலே அலைக்கழிக்கப்பட்ட பிறகு சில நேரத்தில் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தையும் ஏற்றுப்போம். அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் அனாயாசமான ஒரு அமைதி. அந்த அமைதிக்குள்
உங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து வந்து பொருத்தி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அந்த அமைதி உங்களுக்கு உள்ள ஏற்பட்டதே இல்லைன்னா ஒருமுறையாவது வாழ்க்கையிலே தியானம் செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு சரியான தியான நுட்பத்தின் மூலமாக தியானத்திற்குள் முழுகுங்கள். அந்த அனாயாசமான ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்குள்ள மலரும். அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் கிருஷ்ண நிலை. கிருஷ்ணர் வந்து என்னிடமே மனதை நிலைநிறுத்துன்னு சொல்லும் பொழுது அந்த உணர்விற்குள் நிறுத்த சொல்லுகின்றார். இந்த கிருஷ்ண தன்மை, கிருஷ்ணன் நான் எதை சொல்றாருன்னா அவர் வாழ்கின்ற உணர்வு தன்மை, அதைத்தான் சொல்றார். அந்த உணர்வு தன்மை நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. நமக்குள் இருக்கும் அந்த உணர்வு தன்மைக்குள் மனதை நிலைநிறுத்துங்கள். அந்த உணர்வை நோக்கி புத்தியை ஈடுபடுத்துங்கள். உங்களை மீறி நீங்கள் அந்த உணர்விலேயே வாழ்வீர்கள். மனிதனுடைய லட்சியம் நமக்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மைக்குள் வாழ்வது, ஆனந்தத்திற்குள் வாழ்வது. அந்த லட்சியம் சாத்தியம், அதை நம்மால் அனுபவிப்பது, நம் வாழ்க்கையில் அனுபவிப்பது சத்தியம். இதைத்தான் இந்த சூத்திரத்தின் சாரமாக கிருஷ்ணர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். முதல் சூத்திரத்திலே மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு குப்பைகளான கர்மப்படிவுகளை களைய சொல்கின்றார். இரண்டாவது சூத்திரத்திலே கர்மங்களை தாண்டி மனதை தாண்டி நமக்குள் இருக்கின்ற அமைதி உணர்விற்குள்ளே நம்மை நிலைநிறுத்த சொல்லுகின்றார். ஒரு சின்ன எளிமையான தியான நுட்பம். இந்த ஒரு தியான நுட்பத்தை உள்வாங்கினீங்கன்னா போதும், உங்கள் எல்லோராலும் கிருஷ்ணர் இங்கு சொல்லுகின்ற என்னிடமே மனதை நிலைநிறுத்து அப்படிங்கிற உணர்வுக்குள் செல்ல முடியும். மிக எளிமையான தியான நுட்பம். உங்களுக்குள்ள மனம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் எங்கிருந்து புறப்படுகின்றது, எங்கிருந்து எண்ணம் பொங்குகின்றது, எங்கிருந்து புத்தி இயங்க துவங்குகிறது அப்படின்னு ஆழ்ந்து தேடத் துவங்கினீர்களானால் எண்ணத்தின் ஆதி எது, எண்ணத்தின் வேர் எது என்று உற்று பார்க்க துவங்கினீர்களானால் அவேர்னஸோட அதை திரும்பி பார்க்க துவங்கினீர்களானால் நீங்கள் அந்த கிருஷ்ண தன்மைக்குள், ஆனந்த தன்மைக்குள், சிவத்தன்மைக்குள், புத்த தன்மைக்குள், உங்களுக்குள் இருக்கும் பூரணத்தன்மைக்குள் நிலை பெற்று விடுவீர்கள். ரொம்ப அழகா ரமண மகரிஷி சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு பக்தர் வந்து கேட்கிறாரு, கடவுள் என்ன பார்க்கறதே இல்லை சாமி, கடவுள் என்ன கவனிக்கிறதே இல்லைன்னு. ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு, உனக்கு பின்னாடி வர்ற ஒருத்தர் உன்னை பார்க்கறாரா இல்லையா அப்படின்னு நீ ஒரு தரமாவது திரும்பி பார்த்த அப்புறம்தான் முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு முறையாவது திரும்பி உள்ள பார், அப்பதான் கடவுள் உன்னை பார்க்கறாரா இல்லையான்னு உனக்கு தெரியும்னு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமலேயே கடவுள் நம்மை பார்ப்பதில்லைன்னு நினைக்கிற மூட மனம் ஒரு முறை கூட அந்த உணர்விற்குள் செல்ல முயற்சி செய்யாமலேயே, அந்த உணர்விற்குள் செல்லவே முடியாதுன்னு நினைக்கிற மூட மனம் ஒரு முறையாவது திரும்பி பாருங்கள். எங்கிருந்து இந்த எண்ணங்கள் உருவாகின்றன, எவ்வாறு இந்த புத்தி இயங்குகின்றது, சில வினாடிகளாவது திரும்பி பாருங்கள். திரும்பி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதி, முழுமையான ஆனந்தம் உங்கள் நரம்புகளிலே அனுபவமாக மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் நரம்புகளிலே அனுபவமாக மாறாத வரைதான் இந்த ஆன்மீகத்தை வாழ்வது கடினம். ஒரு முறையாவது அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஆனந்தம் நரம்புகளிலே அனுபவமாக மாறிவிடுமானால் அதற்கு பிறகு ஆன்மீக சாதனை கடினமல்ல, அதற்கு பிறகு
வாழ்க்கையே ஜீவன் முக்தமயம். ஒருமுறையாவது உள்ளிருக்கும் ஆனந்தம் நரம்பிற்குள்ளே அனுபவமாக மாறிவிடுதல், அது மட்டும்தான் குருவினுடைய வேலை. அதுக்கு பிறகு உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மையுள் அடங்கும். உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மையுள் ஒடுங்கும். உங்களுடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மை சார்ந்தே இயங்கும். யாருடைய மனமும் புத்தியும் இறைத்தன்மை சார்ந்து இயங்குகிறதோ அவர்கள் ஜீவன் முக்தர்கள். ஒரு ஆழமான இந்த தியான நுட்பம் எங்கிருந்து உங்களுக்குள் மனம் உருவாகின்றது, எங்கிருந்து புத்தியின் ஓட்டம் உங்களுக்குள் துவங்குகின்றது அப்படிங்கிறத ஆழ்ந்து தேடுங்கள். தேடும் பொழுது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய மனம் உங்களுக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதியிலே நிலை பெறும். அடுத்தடுத்த சூத்திரங்களில் ஆழமான மனம் பற்றிய இரகசியங்களை எம்பெருமான் இன்னமும் ஆழ்ந்து விளக்குகின்றார். அடுத்த சூத்திரங்கள் அதை ததப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ருதஹ சர்வ கர்ம ஃபலத்யாகம் தத குரு யதாத்மவான். இனிமையான சூத்திரம். அதை ததப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதா சர்வகர்ம பலத்யாகம் ததக்குரியதாத்மவான். என்னை அடைவது என்ற யோகத்தை சார்ந்து நின்று அபியாச யோகத்தை கூட செய்வதற்கு திறமையற்றவனாயிருந்தால் அப்பொழுது மனம் புத்தி முதலியவற்றை என்னிடம் சமர்ப்பித்து தன்னடக்கம் பயின்று கர்மபலனை எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு. அதாவது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இங்கு இறைவன் தீர்ப்பளிக்கின்றார், அவருக்கு தீர்வுகளை அளிக்கின்றார், சொல்யூஷன் கொடுக்கிறார். ஒவ்வொரு தரமான மன அமைப்புடைய மக்கள், கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மட்டும் தீர்வுகளை அளிக்கவில்லை, எல்லா தரமான மக்களுக்கும் அர்ஜுனனை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு எல்லா விதமான மக்களுக்கும் தீர்வை அளிக்கின்றார். இங்கே கோயம்புத்தூர்ல வாழ்ந்த பாம்பாட்டி சித்தர்னு ஒரு பெரிய சித்தர், ஆடு பாம்பே ஆடு பாம்பேனே பாடுவார். பாம்பை முன்னிலையாக வைத்துக்கொண்டு உலகத்திற்கே பல சத்தியங்களை சொல்லுகிறார். அதே மாதிரி அர்ஜுனனை முன்னிலையாக வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா மன அமைப்பிற்கும் சத்தியங்களை சொல்கின்றார், வாழ்க்கை தீர்வுகளை அளிக்கின்றார் கிருஷ்ணன். அதனால தான் ரொம்ப அழகா அடுத்த சூத்திரத்தில் சொல்றாரு, இப்ப நான் சொன்ன எதையுமே செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, மனசையும் புத்தியையும் அடக்கி என்னிடம் சரணாகதி செய்து இருந்து விடுன்றார். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மனதினுடைய பல்வேறு விகாரங்களை பல்வேறு கோணங்களிலிருந்தும் ஆராய்கின்றார். பல்வேறு கோணங்களிலிருந்தும் மனதின் விகாரங்கள் ஆராயப்படும் பொழுது ஏதாவது ஒரு கோணத்திலிருந்து நம்மால் அதை உணர முடிந்தால் கூட போதுமானது. ஏதாவது ஒரு கோணத்திலிருந்து நம்மால் அதை உணர முடிந்தால் கூட தீர்வை அடைந்து விடுவோம். சில நேரத்தில் மக்களுக்கு ஒரே கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுற மாதிரி தோன்றதுண்டு. ஒருத்தர் புத்தர்கிட்ட கேட்குறாரு, புத்தரே திரும்ப திரும்ப ஒரே கருத்தை ஏன் சொல்றீங்க அப்படின்னு, 40 வருஷமாக இதையே சொல்றீங்க. புத்தர் ரொம்ப அழகாக சொல்றாரு, நீ ஒரு தரமாவது கேட்டிருந்தா நான் ஏன்பா ரெண்டாவது தரம் சொல்ல போறேன்னு. ஒரு தரமாவது நீ சிரத்தையோட கேட்டிருந்தா ரெண்டாவது தரம் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குன்னு. கிருஷ்ணன்
ஒரே கருத்தை வேறு வேறு கோணங்களிலிருந்து பார்க்கின்றார். சில மக்கள் தர்க்க ரீதியாகவே சிந்திப்பவர்கள், சில மக்கள் இதய ரீதியாக இணைத்து கொள்பவர்கள், சில மக்கள் உணர்வு ரீதியாக உணர்பவர்கள், இன்டலெக்சுவல் எமோஷனல் பீயிங் லெவல். இந்த மாதிரி வேறு வேறு தரப்பட்ட மக்களுக்கு அவரவர்களுக்கு தேவையான விதத்திலே, அவரவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே, அவரவர்கள் உணர்கின்ற விதத்திலே கிருஷ்ணன் தீர்வுகளை அளிக்கின்றார். இன்டலெக்சுவலா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒருத்தர் பக்தியோடு வாழணும்னு சொன்னா முடியாது, கஷ்டம். அவர்களாலே உணர்வாலே அல்லது இதயத்தாலே இணைத்து கொள்ள முடியாது. அனலைஸ் பண்ணிட்டே இருந்தாகணும். அவர்களுக்கு தேவை எது சரி எது தவறுன்னு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிற மனம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், இதயத்தாலே தன்னை இணைத்து கொள்வது. இதயத்தாலே தன்னை இணைத்து கொள்வது. இந்த பக்தி நிலையான மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்சுவலான கருத்துக்கள் எல்லாம் ஜாஸ்தி உட்காந்து கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க சாமி, கொஞ்சம் நேரம் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கலாம். அவர்களுக்கும் தீர்வளிக்கின்றார். சில பேர் வெறும் இன்டலெக்சுவலா இல்லாமல், வெறும் உணர்வால வெறும் இதயம் இல்லாமல் ஆழ்ந்து உணர்வார்கள், அனுபவமாக மாற வேண்டும்னு துடிப்பார்கள். அதுபோன்ற நபர்களுக்கும் தீர்வை அளிக்கின்றார். எல்லா தரமான மக்களுக்கும், எல்லா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் கிருஷ்ணன் இந்த சூத்திரங்கள் மூலமாக தீர்வுகளை அளிக்கின்றார். மனித மனத்தை ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் தாக்குகின்றார். இறுதி சத்தியம் என்னன்னா, ஒரு மனிதன் ஜீவன் முக்தனாக மாற வேண்டும். மனிதன் தன்னுடைய உடலை தாண்டி மனதை தாண்டி முழுமையாக வாழ வேண்டும். தனக்குள் இருக்கின்ற அபரிமிதமான சக்தியை உணர வேண்டும். அதுக்கு என்னென்ன விதத்திலெல்லாம் அவனுக்கு உணர்த்த முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் உணர்த்துகின்றார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நான்கு கால்களாலே நடந்து கொண்டிருந்த குரங்குகள், திடீர்னு ஒரு குரங்கு ஏதோ ஒரு காரணத்தால் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சுதான், ரெண்டு காலில் நடக்க துவங்கியதுதான். குரங்குகள் இரண்டு கால்களில் நடக்க துவங்கியது தான் மனித குலத்திற்கு, அதாவது மனிதகுலம் உருவாவதற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி, மனிதகுலம் உருவாவதற்கான காரணமாக இருந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி. ஏன்னா குரங்குகள் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பித்தப்ப தான் மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு மூளையில் ரொம்ப சட்டிலான சூக்ஷ்மமான உணர்வுகளை உணரக்கூடிய சிந்திக்கக்கூடிய அமைப்பு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த மனிதன்கிற இனம் உருவாச்சு. ஒரு குரங்கு ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் மனித இனம் உருவாவதற்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. ரெண்டு காலில் நடக்க ஆரம்பித்த குரங்கு மற்ற குரங்குகளை பார்த்து மற்றவர்களும் இரண்டு காலில் நடக்கணும் அப்படின்னு உற்சாகப்படுத்தினான், உத்வேகப்படுத்தின, மற்ற குரங்குகள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்ன இருக்கு, நல்லா நாலு காலே நல்லாத்தானே இருக்கு, இப்போ எதுக்கு ரெண்டு கால், இதுவே போதுமே, இதுதான் சேஃபாக இருக்கு, இதுதான் செக்யூர்டாக இருக்கு, பல விதத்திலும் அவைகள் மறுக்கின்றன. ஆனால் இந்த ரெண்டு காலில் நடக்க ஆரம்பித்த குரங்கு மற்றவைகளை பார்த்து இல்லை இல்லை இது பல விதங்களில் உதவி செய்யும் அப்படின்னு பல கோணங்களிலிருந்தும் விளக்குகின்றது. அதே மாதிரி மனம் கடந்த நிலையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு அவதார புருஷன் மனம் கடந்து வாழுகின்ற ஒரு தெய்வ நிலையை எல்லோராலும் வாழ முடியும் அப்படிங்கிற உற்சாகத்தை
எல்லோருக்கும் பல்வேறு விதத்திலே விளக்குகின்றான். ரெண்டு காலில் குரங்கு நடக்க ஆரம்பித்தது தான் மனித இனம் உருவானதற்கான அடிப்படை நிகழ்வு. மனம் கடந்த ஒரு நிலையை மனிதன் அனுபவிப்பது தான் ஒரு தெய்வ இனம் உருவாவதற்கான அடிப்படையான நிகழ்வு. ரெண்டு காலில் ஒரு குரங்கு நடக்க ஆரம்பிச்சப்போ அந்த மற்ற குரங்குகளெல்லாம் இது ஒரு பெரிய நிகழ்வாக நினச்சிருக்காது. ஆனால் அதனால தான் மனித இனமே உருவாச்சு. அதே மாதிரி யாரோ ஒரு ஞானி, ஒரு ரிஷி ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு ஒரு ஆன்ம அனுபவத்தை உணர்ந்து மனம் கடந்து இருக்க ஆரம்பித்தாருன்னா அது அந்த சூழ்நிலையில் பெரிய நிகழ்வாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு பிறகு உருவாக போகின்ற தெய்வ இனம், ஜீவன் முக்த சமுதாயத்திற்கான அடிப்படை நிகழ்வு அந்த நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலே மனதை கடந்து வாழ முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை பல்வேறு கோணங்களிலிருந்தும் பல்வேறு முறைகளின் மூலமாகவும் கருத்தாகவும் தியான நுட்பமாகவும் உற்சாகப்படுத்துகின்ற உரைகளாகவும் சத்தியங்களாகவும் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் தூண்டுகின்றார். கிருஷ்ணனை மாதிரி ஒரு ஆழ்ந்த பொறுமையுடைய ஞான குரு காண்பதற்கு அரிது. ஏன்னா அர்ஜுனன் மீண்டும் 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 அதே மாதிரியான சந்தேகத்தை தான் கேட்கிறாரு. இந்த மொத்த கீதையிலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கின்ற எல்லா கேள்விகளையும் தொகுத்து பார்த்தோம்னா மூணே மூணு சந்தேகம்தான் இருக்கு. முதல் சந்தேகம், நான் என்ன செய்யணும்? ரெண்டாவது சந்தேகம், நான் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு நீ யார்? மூணாவது சந்தேகம், நீ சொன்னதை செஞ்சா நான் என்ன அடைவேன்? மூணே மூணு சந்தேகம்தான். இந்த மூன்று சந்தேகங்களை வேறு 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 விதத்தில் திரித்து திரித்து மாற்றி மாற்றி வேறு வேறு வார்த்தைகள் மூலமாக அர்ஜுனன் கேட்கின்றான். கிருஷ்ணரும் ஆழமான பொறுமையோடு எத்தனை கேள்விகள் கேட்டாலும் எத்துணை விதத்தில் சொன்னாலும் எத்துணை விதத்தில் பார்த்தாலும் ரொம்ப பொறுமையோட மீண்டும் 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 பதிலளித்து கொண்டே இருக்கின்றார். பதிலளிப்பது மட்டுமல்லாமல் அர்ஜுனனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆழமான பொறுமையினால் அர்ஜுனனை ஆன்மீக சாதனைக்குள்ளே எடுத்துச் செல்லுகின்றார். இந்த சூத்திரத்தின் சாரம் என்னன்னா, எது செய்யறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னு நீங்க நினைச்சிங்கன்னாலும் கவலைப்பட வேண்டாம். இதை செய்வதற்கு எந்த விதமான பெரிய திறமையும் தேவையில்லை. ஆழ்ந்த அமைதியோடு மனதையும் புத்தியையும் இறைவனிடம் சமர்ப்பித்துவிட்டு அமைதியோடு இருங்கள். நம்ம உடனே கேட்கலாம், அந்த மாதிரி நான் அமைதியாக இருந்தால் என் வீட்டை யார் நடத்துவாங்க சாமி? என்னுடைய குடும்பத்தை யார் நடத்துவாங்க? என்னுடைய வாழ்க்கையை யார் நடத்துவாங்க? நல்லா தெரிஞ்சுவங்க, மனதையும் புத்தியையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அமைதியோடு இருக்கிறதுனால சோம்பேறி ஆகிட மாட்டீங்க. எத்தனை நாள் படுத்திருப்பீங்க? ரெண்டு நாள் படுத்திருப்பீங்க, மூணு நாள் படுத்திருப்பீங்க, நாலாவது நாள் நேச்சுரலாக எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவீங்க. சோம்பேறி ஆகிட மாட்டீங்க. ஒன்னே ஒன்று தான் உங்களுக்குள்ள நடக்கும். மனதையும் புத்தியையும் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தொடர்ந்த துக்கம் காணாமல் போகும்.